நாகையில் வருமான வரித்துறை அதிகாரி போல நடித்து ஓய்வு பெற்ற நடத்துனரிடம் 45 லட்சம் ரூபாயை சுருட்டிய கும்பலின் தலைவி தனிப்படை போலீசார் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டுள்ளார். நாகை அடுத்துள்ள பால்பண்ணைச்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற நடத்துனர் சுப்பிரமணியன். இவரிடம் நாகை ஆண்டோ சிட்டி பகுதியைச் சேர்ந்த ராஜேஸ்வரி மற்றும் அவரது குடும்பத்தினர் நெருக்கமாக பழகி வந்துள்ளனர். இதனை பயன்படுத்தி ராஜேஸ்வரி மற்றும் அவரது உறவினர்கள் 9 பேர் போலி வருமான வரித்துறை அதிகாரிகள் தோற்றத்தில் நடத்தின சுப்பிரமணியனிடம் சுமார் 45 லட்சம் ரூபாய் வரை ஏமாற்றி அபகரித்து தப்பி சென்றனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த சுப்பிரமணியன் நாகை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாரிடம் தான் ஏமாற்றப்பட்டது குறித்து சமீபத்தில் புகார் அளித்தார். புகாரை பெற்றுக்கொண்ட குற்றப்பிரிவு போலீசார் ராஜேஸ்வரி உள்ளிட்ட 9 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை வலைவீசி தேடி வந்தனர். இதனை அறிந்த ராஜேஸ்வரி தனது குடும்பத்துடன் தலைமறைவானார். இந்த நிலையில் ராஜேஸ்வரி தஞ்சையில் பகுந்து இருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் அங்கு சென்ற தனிப்படை போலீசார் அவரை நள்ளிரவில் கைது செய்தனர். பின்னர் நாகை மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து தனிப்படை போலீசார் நடத்தின சுப்பிரமணியனிடம் 45 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் காரைக்காலில் பல்வேறு நபர்களை ஏமாற்றிய புகார்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.